கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே நக கண் பார்த்து நீ நடக்க வேண்டும் மண்ணில் பெண்ணோடு பிறந்தது இந்த நாணம் இதை பேணாத பெண்ணுக்கு ஈனம் அலமது ஒசலாத் நபியின் وعلى اله الطيبين واصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم اجمعين اما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واطعنا الله ورسوله சதக் அல்லாஹுல்லாதீம் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லா சல்லல்லாஹு அலிகி வசல்லம் அவர்களின் மீதும் பாக்கியம் நிறைந்த அவர்களின் உம்மத்தினர் மீதும் குறிப்பாக இங்கே குழுமி இருக்கிற நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் கண்ணுக்கு இமை போன்ற பெண்ணே என்கிற தலைப்பின் கீழ் இஸ்லாமிய அம்சங்களில் பெண்களுக்குரித்தான முக்கிய எல்லாம் தினந்தோறும் பார்த்து வருகிற நாம் இன்றைய தினம் பெண் கல்வியை குறித்து சிந்தனைக்கு எடுத்து கொள்ளுகிறோம் பெண்கள் கல்வி கற்பதும் அது மார்க்க ரீதியாக பெண்கள் ஓதுவதாக இருந்தாலும் உலகியல் ரீதியாக பெண்களின் படிப்பு பட்டப்படிப்புகள் பள்ளி கல்வி போன்றவைகளாக இருந்தாலும் பெண்களுக்கு கல்வி அவசியம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இஸ்லாம் எந்த இடத்திலேயும் பெண் கல்வியை தடுக்கவில்லை ஆனால் சில சூழ்நிலைகளால் அது சாதக பாதகங்களுக்கு ஆளாக்கப்பட்டிருக்கிறது குறை நிறைகளுக்கு இலக்காக இருக்கிறது நாம் இது குறித்து தெளிவாக இந்த தொடரிலே சிந்திக்க வேண்டும் அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பதற்கு என்று ஒரு காலத்தில் பேசப்பட்டது கணவன் எழுதுகிற கடிதத்தை இவள் படிக்கவும் இவள் திரும்ப கணவனுக்கு பதில் எழுதுவதற்கும் அளவுக்கு இவளுக்கு படிப்பிருந்தால் போதும் அதற்கு மேல் உள்ள கல்விகளெல்லாம் தேவையில்லை என்று பல்வேறு விதமான உயர் கல்விகள் தடை செய்யப்பட்டது இன்றளவும் கூட இந்திய கிராமங்கள் இந்த மனப்பான்மையில் இருக்கிறது மார்க்கத்தினுடைய பார்வையில் ஒரு பெண் கல்வி கற்பதற்கு மார்க்கம் தடுக்கவில்லை முக்கியமான காரணம் ஒரு பெண் என்பவள் முதல் மதரசா அவள் முதல் பள்ளிக்கூடம் என்று நபிகள் சல்லுள்ளாஹூ செல்லும் சொல்லுகிறார்கள் எனவே தான் முதல் பள்ளிக்கூடம் என்கிற போது பள்ளிக்கூடமே கல்வி இல்லாமல் இருந்தால் அவள் வாரிசுகளுக்கு என்ன தர முடியும் எனவே மார்க்க ரீதியாகவும் சரி உலகியல் ரீதியாகவும் சரி ஒரு சில அடிப்படை கல்விகளை பெற்றவளாக ஒரு பெண் இருந்தால் மட்டும்தான் அவளுடைய வாரிசுகளை இவள் சரியான முத முறையில் வளர்த்தெடுக்கவும் அதில் வென்றெடுக்கவும் முடியும் எனவே அந்த அடிப்படையில் பெண் கல்விக்கு இஸ்லாம் எதிரானது அல்ல ஆனாலும் சில நிபந்தனைகளை இஸ்லாம் சொல்லுகிறது அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டால் தான் எந்த கல்வியும் அந்த நிபந்தனைகள் தளர்த்தப்பட்டால் அது எப்படிப்பட்ட உயர்கல்வியாக இருந்தாலும் தேவையில்லை என்பதில் மாற்று கருத்து கூடாது முதல் நிபந்தனை நிறைய கல்வி இதில் அடிபட்டு போய்விடும் கோ எஜுகேஷன் வேண்டாம் என்று சொல்லுகிறோம் இன்று பல நூறு ஆண்டுகளாக சொல்லி வருகிறோம் ஆனால் சமீப காலங்களில் நவீன இஸ்லாம் என்று மாடர்ன் முஸ்லீம்ஸ் நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு மார்க்கத்தின் அடிப்படை சட்டங்களைப் பற்றியெல்லாம் கவலை இல்லை உலகம் போகிற போக்கில் போக வேண்டுமே தவிர ஷரியத் போகிற போக்கில் அவர்கள் போக மாட்டார்கள் ஷரியத்தின் சட்டங்களை பேசுபவர்களை பழமைவாதிகள் என்றும் மத அடிப்படைவாதிகள் என்றும் பட்டம் சூட்டுவார்களே தவிர மார்க்கம் என்ன நன்மைகளை கொண்டு எந்த தூர நோக்கை அடிப்படையாக வைத்து இந்த கட்டளைகளை சொல்லி இருக்கிறது சட்ட நுணுக்கங்களை பேசி இருக்கிறது என்று அவர்கள் யோசிப்பதில்லை முதலில் பல்வேறு கோளாறுகளுக்கும் குளறுபடிகளுக்கும் பெண் கல்வியிலே காரணமாக இருப்பது இருபாளர் கல்வி ஒரே வகுப்பறையிலே ஆண்களும் பெண்களும் இல்லை நாங்கள் பார்வை கட்டுப்பாடாக இருக்கும் மனசு கட்டுப்பாடாக இருக்கணும் அதெல்லாம் மனசு சுத்தம் என்பதெல்லாம் மேடையில் பேச அழகாக இருக்கலாம் விவாதத்திற்கு பொருளாக இருக்கலாம் நடைமுறை சாத்தியத்திற்கு அப்பாற்பட்டது பிராக்டிக்கல் லைஃப்பில் எஜுகேஷன் மூலமாக இந்த சமூகம் சந்தித்து வருகிற ஏராளமான சீர்கேடுகளை இன்றைக்கு சொல்ல முடியும் அதனால் தான் கோஎஜுகேஷன் வேண்டாம் என்கிறோம் இது யாராவது உலமாக்களோ மார்க்க அறிஞர்களோ சரிய சட்ட மேதைகளோ பேசினால் அவர்களை ஒரு பத்தாம் வசலிகளாக பிற்போக்கானவர்களாக அவர்களை ஃபண்டமெண்டலிஸ்டுகளாக பார்க்கிற ஒரு பழக்கம் இன்றைக்கு தங்களை அறிவுஜீவிகள் என்று கருதி கொள்ளக்கூடிய பல பேரிடம் இருக்கிறது சமீபத்தில் இஸ்ரேலினுடைய கல்வி அமைச்சர் சொல்லுகிறார் எங்கள் நாட்டில் ஐம்பது சதவீதம் கோ எஜுகேஷனை எடுத்துவிட்டோம் மீதமுள்ள ஐம்பது சதவீதத்தையும் படிப்படியாக எடுக்கிறோம் எங்கள் நாட்டில் பெண் கல்வி பெண்களுக்கு மட்டுமான கல்லூரியாக இருக்கும் கோஎஜுகேஷனை ரத்து செய்கிறோம் டெக்னாலஜியிலும் சயின்ஸிலும் மீடியாக்களை கையில் வைத்திருப்பதிலும் இன்றைக்கு உலகத்தினுடைய தன்னிகரற்ற ஒரு நாடு இஸ்ரேல் இஸ்லாமிய எதிர்ப்பு என்பது வேறு ஒருவருக்கும் இருக்கட்டும் விவசாய தொழில்நுட்பம் ராணுவத்தினுடைய நுட்பம் இன்னும் பல்வேறு தொழில்நுட்ப அம்சங்கள் உலகத்திலே பரவலாக உலகம் முழுவதும் கிடைக்கிற பொருட்களில் எழுபது சதவீதம் தான் அதற்கு சொந்தக்காரர் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் அந்த இஸ்ரேல் கோ எஜுகேஷனுடைய தீமைகளை பற்றி தெளிவாக தெரிந்து வைத்திருக்கிறது கோ எஜுகேஷன் எடுக்கப்பட வேண்டும் என்று பேசுகிறது இன்றைக்கு இஸ்ரேல் வாய் திறந்து பேசியதற்கு பின்னாலே நிறைய பேர் ஆமாம் ஆமாம் சரி என்கிறார்கள் இதைத்தான் பல நூறு வருஷங்களாக ஷரியத் சட்டம் என்ற பெயரில் நாங்கள் சொல்லி கொண்டு வருகிறோம் பெண் கல்வி அந்த அடிப்படையில் கோஎஜுகேஷன் இல்லாமல் இருந்தால் அந்த கல்விகள் வரவேற்கத்தக்கவை இன்னும் சொல்லப்போனால் கல்விகளில் மார்க்க மார்க்கரீதியாகவும் சேர்ந்து ஒரு பெண்ணுக்கு அறிவு கட்டுமானால் மிகுந்த வரவேற்பிற்குரியது நபிகள் செல்லாகுவரிக செல்லத்தினுடைய மனைவிமார்களில் ஒருவர் ஹப்சாரதி எல்லாகுவன்கா ஹப்சாரதி அல்லாஹ் வன்ஹா அவர்களுக்கு கல்வி கற்க சொல்லி நாயகம் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் அதுவும் குடும்ப வாழ்க்கையில் இருக்கிற பெண்ணுக்கு சொல்லுகிறார்கள் அக்காலத்தில் எழுத படிக்க மற்றவர்களுக்கு சொல்லித் தருகிற ஷிஃபா ஒரு பெண் இருந்தார் அந்த ஷிஃபாவை பார்த்து நபிசல்லாஹூ அலிகி வசல்லம் அல துவல்லி நகி ஏமா இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் சொல்லி கொடுக்க கூடாதா என்று ஆசிரிய பணியில் இருந்த ஆசிரியையாக எழுத்து சொல்லி கொடு கொடுத்து கொண்டிருந்த ஷிஃபாவை பார்த்து தங்களுடைய மனைவி ஹஃப்ஸாவை சுட்டி காட்டி கல்வி கெடுக்க கொடுக்க சொல்லி நாயகம் செல்லதாக ஒலிகுவ செல்லும் பேசினார்கள் அதுவும் குடும்ப வாழ்க்கைக்கு போனதற்கு பின்னால் இப்படி நிறைய விஷயங்களை சொல்லலாம் கல்வியை வலியுறுத்தியது ஷரியத் இஸ்லாமிய ஷரியத் மார்க்க ரீதியான சந்தேகங்களை வந்து பெருமானாரிடத்தில் கேட்ட பெண்கள் நிறைய பேர் கல்வி தாகம் நிறைய விஷயங்களை கேட்டார்கள் இந்த உம்மத்தில் மிக அதிகமாக பெருமானார் செல்லு அருகி வசல்லம் அவர்களிடம் கல்வி ஞானம் பற்றி கேட்டவர்களில் அதிகம் அல்லாஹு அன்கா அதற்கு பின்னாலே நிறைய பெண்கள் குறிப்பாக அன்சாரி பெண்கள் வெட்கத்தால் இருப்பதில்லை அவர்கள் பெருமானாரிடத்திலே பட்டென்று கேட்டு விடுவார்கள் எதுவாக இருந்தாலும் ஒரு நபிமொழி இப்படி கூட வருகிறது பெண்களிலே சிறந்த பெண்கள் அன்சாரி பெண்கள் லம் ஹயா மார்க்க அறிவை பெற்று கொள்ளுவதற்கு வெட்கம் அவர்களை தடுக்கவில்லை அவள் வெட்கப்படாமல் மார்க்க ரீதியான கல்வியை பெறுவதற்கு முனைந்த பெண்களே பெண்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அலிக வசல்லம் அவர்களால் பாராட்டப்படுகிறார்கள் நிறைய பேர் அப்படி கல்வி கேள்வியில் சிறந்தவர்கள் ஐஷாரதி அல்லாஹூ அன்கா அவர்களிடம் திரைக்கு பின்னாலே அமர்ந்து ஓதிய பெருமக்கள் நிறைய பேர் தாபிஐன்கள் புகழ்பெற்ற முஹ்திஸ் மஸ்ரூக் ரஹத்துல்லாஹி அலிகி போன்றவர்கள் சொல்லுகிறார்கள் நாங்கள் ஹதீஸினுடைய ஞானத்தை ஆயிஷாவிடம் கற்றோம் ஆயிஷா அல்லாஹ் ரத்தியல்லாக உயர்கல்வியிலே பாடம் நடத்துகிற பேராசிரியையாக இருந்திருக்கிறார்கள் என்று பார்க்கிறோம் இமாம் ஷாஃபி ரஹமத்துல்லாஹி அலிகி அவர்கள் இந்த உலகத்தின் மிகப்பெரிய ஷரியத்து சட்ட மேதை அந்த சட்ட மேதைக்கு ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் சுமார் ஆயிரம் பேருக்கு மேல் அவற்றிலே நஃபீசா என்கிற பெண்ணும் இருக்கிறார்கள் நஃபீசா பின் துல் ஹசன் நஃபீசத்துல் மிஸ்ரியா கரைகடந்த கல்விக்கு சொந்தக்கார பெண் அவர்களுடைய கல்வி அறிவை ஞானத்தை கேள்விப்பட்டுவிட்டு இமாம் ஷாஃபி அகமத்துல்லாகி அருகி போய் அவர்களிடத்திலே அமர்ந்து பாடம் படித்தார்கள் என்று பார்க்கிறோம் இப்போ இவைகளெல்லாம் நெடுகிலும் இந்த உம்மத்தில் கல்வியில் அறிவாற்றலில் மிகச்சிறந்த அளவு மேம்பட்டிருந்த பெண்களுக்கான வரலாறுகள் ரெண்டாயிரத்தி இருநூற்று பத்து ஹதீசுகளை அதன் விளக்கங்களோடு அதனுடைய ஆழமான அறியுதலோடு புரியுதலோடு இந்த உம்மத்திற்கு அறிவித்து தந்தவர்கள் ஆயுஷாரதி அல்லாஹூ தாலா அன்கா அவர்கள் நிறைய சொல்லலாம் நைஜீரியா என்றொரு நாடு அந்த நாட்டினுடைய கல்வி புரட்சிக்கே காரணம் என்ன தெரியுமா ஒரே ஒரு அஸ்மா என்கிற பெண் ஒட்டுமொத்த தேசத்திலே ஏற்பட்ட கல்வி புரட்சிக்கு பின்னால் அஸ்மா என்கிற பெண் இருக்கிறார் என்று கேள்விப்படுகிற போது அறிவாற்றலிலும் கல்வியிலும் மிகச்சிறந்தவர்களாக பெண்களால் விளங்க முடியும் விளங்கி இருக்கிறார்கள் ஆனால் இன்றைய தினம் அந்த பெண் கல்வி மிகுந்த சர்ச்சைக்குரியதாக மாறியிருக்கிறது இந்த பக்கம் ஒரு பிரிவு படிக்க வைக்கவே வேண்டாம் என்று கூவிக்கொண்டிருக்கிறார்கள் மறுபக்கம் ஒரு பிரிவு படிக்கட்டும் அவர்கள் உயர் பதவிக்கு போகட்டும் அப்படி வரட்டும் இப்படி வரட்டும் எங்கு நோக்கிலும் பெண் ஆணுக்கு சரிநிகர் சமானம் இங்கே பெண் என்பவள் தாழ்வு இல்லை என்றெல்லாம் முழுக்க முழுக்க பெண்ணிய சப்தங்கள் ஆனால் இந்த இரண்டுக்கும் இடையிலே காய்தல் இன்றி நாம் சில விஷயங்களை ஆராய வேண்டும் பெண் கல்வி தேவை ஆனால் மார்க்கம் சொல்லி இருக்கிற நிபந்தனைகளோடு தேவை ஏன் எதனால் பெண் கல்வியை இன்றைக்கு வெறுக்கிறார்கள் என்று தெரிந்து அந்த குற்றங்களை மாத்திரம் கலைந்து விட்டால் பெண்களின் எந்த கல்விக்கும் இங்கே சரியத்து தடையில்லை முதலிலே ஒரு விஷயம் பாதுகாப்பு வேண்டும் எந்த கல்வியும் படிக்கட்டும் ஒரு பெண்ணினுடைய அவள் உடலுக்கு அவள் உயிருக்கு அவள் மானத்திற்கு அவள் கற்புக்கு இத்தனைக்கும் பாதுகாப்பு இருக்குமானால் அங்கு மட்டும்தான் கல்வியை அனுமதிக்க முடியும் பாதுகாப்பற்ற ஒரு இடத்தில் நீங்கள் ஆயிரம் காரணம் சொன்னாலும் அவைகள் ஒரு ஒரு சமூகத்தினுடைய சீர்குடைவுக்கு காரணமாகிவிடும் நடக்காமையெல்லாம் இல்லை இன்றைக்கு நடப்பதை பார்க்கிறோம் மாணவனை கூட்டி கொண்டு ஆசிரியை ஓடுகிறார் பார்க்கிறோம் மாணவியை கூட்டிக்கொண்டு நாற்பது வருஷம் ஐம்பது வருஷம் கடந்த பேராசிரியர் மாணவியை கூட்டிக் கொண்டு போகிறார் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏன் ஒரே கல்லூரியில் இருக்கிற மாணவனுக்கும் மாணவிக்கும் அவன் கூட்டி கொண்டு ஓடுகிறான் இது போன்ற செயல்களெல்லாம் நூற்றுல ஒன்று தானே அதுக்காக நீங்கள் தொண்ணூற்றொம்பது சதவீதத்தை குறை சொல்லுவீங்களா என்றல்ல நடப்பது சிலதென்றாலும் கூட இதனுடைய காரணங்களால் தான் இன்றைக்கு பெண் கல்வியின் மீது சில பேருக்கு வெறுப்பு ஏற்படுகிறது இந்த குறைகள் களைந்தாக வேண்டும் அதில் மிக முக்கியமானது ஒரு நான்கு இந்த குறிப்பாக சொல்ல முடியும் தயவு செய்து பெண்களுக்கு கல்வி கொடுக்கிற யாரும் இந்த நாளைந்து விஷயத்தை மாத்திரம் கவனம் செலுத்துங்கள் பெண் கல்வி அதற்கு பிறகு குற்றம் அல்ல அடிப்படைவாதியாக மதப்பழமைவாதியாக உங்களோடு பேசவில்லை பெண்கள் படிக்கட்டும் என்று சொல்லுகிறேன் பெண்கள் கல்வி கற்கட்டும் என்று சொல்லுகிறேன் எட்டு திக்கும் எங்கும் சென்று அவர்கள் உலகத்தினுடைய அறிவை தேடலாம் இந்த நிபந்தனைகளோடு இருந்தால் முதல்ல ஒன்று இன்றைக்கு படிப்பின் மீது பல பேருக்கு வெறுப்பு வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா படித்த பெண்கள் ஓடிப்போய் விடுகிறார்கள் படித்த பெண்கள் ஓடிப்போய் விடுகிறார்கள் பட்டம் வாங்கிய பெண்கள் கல்லூரி நாட்களில் ஒரு நாற்பது நாளோ நாலு மாதமோ எவனோடாவது ஊர் சூற்றிவிட்டு அவனோடு பழகிவிட்டு இருபது வருஷ காலம் அவர்களை படிக்க வைத்த பெற்றோருக்கு ரெண்டு வரி எழுதி வைத்து விடுகிறாள் நான் மனசுக்கு பிடித்தவனோடு போகிறேன் என்னை தேட வேண்டாம் இது பல்வேறு இடங்களிலே என்று நான் சொல்லவில்லை தமிழகத்தில் குறிப்பாக முஸ்லிம் சமுதாய பெண்கள் இந்த ஓடி போகுதல் என்பது ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வராத வரைக்கும் பெண் கல்வியின் மீதான விமர்சனம் நிச்சயமாக வந்து கொண்டே இருக்கும் படித்த பெண்களின் இந்த அணுகுமுறை இந்த ஓடி போகிற செயல்பாடுகளால் இன்றைக்கு சமூகம் தலைகுனிந்து நிற்கிறது பல்வேறு ஊர்களில் தனித்தனியாக மகளிர் மாநாடுகளும் மகளிர் கூட்டங்களும் ஏற்பாடு செய்யப்படுவதன் பின்னணி என்ன தெரியுமா அந்த ஊரில் நிறைய பேர் ஓடிப்போய் விட்டார்கள் என்பது சமயங்களில் சமயம் கடந்து போகிறார்கள் அல்லா பாதுகாக்க வேண்டும் கோடி கோடி கொட்டி கொடுத்தாலும் விலை மதிக்க முடியாத இந்த சத்திய சன்மார்க்கத்தை துறந்துவிட்டு பெற்றோரை துறந்ததும் உறவுகளை துறந்ததும் ஊரை துறந்ததும் கூட பெருங்குற்ற செயல்கள் தான் என்றாலும் அதை எல்லாவற்றையும் விட பேராவத்தான பெருங்குற்றம் தீனுல் இஸ்லாமை துறந்துவிட்டு கூட அவர்கள் போவதற்கு தயார் என்றால் எவ்வளவு மோசமான கட்டத்தில் நாம் இருக்கிறோம் இதனால் தான் படிப்பின் மீது வரவேற்கு வறுப்பு ரெண்டாவது மிக முக்கியமான செயல்பாடு பெண்களிடம் இன்றைக்கு ஒழுக்க குறைவு ஏற்பட்டிருக்கிறது குறிப்பாக படிக்கிற பெண்கள் பட்டதாரி பெண்களிடத்தில் ஏற்படுகின்ற மிகப்பெரிய ஒரு ஒழுக்கச் சீர்கேடு இன்றைக்கு சமூக வலைத்தளங்களில் பரவி வருவதை பார்க்கிறோமே ஓடு தண்ணி அடிக்கிற பெண்கள் மது குடிக்கிற பெண்கள் வீட்டில் முடங்கி கிடக்கிற பெண் அல்ல இவர்கள் கல்லூரிக்கு சென்று நாளும் கற்றவர்கள் அவர்களுடைய பொழுதுபோக்கு அம்சங்களில் மது குடிப்பதும் தம்மடிப்பதெல்லாம் கூட வந்திருக்கிறது என்று பார்க்கிற போது இதை பார்க்கிறவர்கள் பெண் கல்வியின் மீதே அவர்களுடைய முகம் சுருங்கி போய்விடுவதை பார்க்கிறோம் மிக முக்கியமாக படிக்க வைக்கிற பெண்களை பார்த்து எதிர்ப்பு தெரிவிக்கிறவர்களினுடைய முக்கியமான காரணம் என்ன தெரியுமா காதல் வயப்படுதல் நான் முன்னாலே சொல்ல ஓடி போகுதல் வேறு அது முத்தி போகுதல் காதல் வயப்படுதல் எல்லாருக்கும் இங்கே பாய் ஃப்ரெண்டு தேவை எல்லாருக்கும் கேர்ள் ஃப்ரெண்டு தேவை ஒரு மூன்று நாளோ அல்லது முப்பது நாளோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக அது முப்பது நாளைக்கு பின்னாலே அது உடல் ரீதியான பாலியல் ரீதியான காதலாக மாறிவிடுகிறது தொடுவதும் உரசுவதும் தீண்டுவதும் தனியிடங்களை தேண்டுவதும் தேடுவதும் இருட்டுக்குள்ளே போய் சங்கமமாவதும் என்றெல்லாம் நடைபெறுகிற அசிங்கங்கள் கல்லூரி மாணவ மாணவிகள் பயணிக்கிற பஸ்ஸுகளில் நீங்கள் பயணிக்க நேரிடுகிற போது பார்க்க முடியும் தொடர்ந்து இதை வந்து நம்ம ஃபோர்ஸாக அழுத்தி சொல்லுகிற போது இவர் பொம்பளையில் படிக்க வைக்கவே வேணாங்கிறார் அதுக்கு எதிர்ப்பானவர் என்று நினைத்து விடலாம் இல்லை குறைகளை கலைந்து விட்டு இதிலிருந்தெல்லாம் பாதுகாப்பு கொடுத்துவிட்டு உங்கள் பெண்களை படிக்க வையுங்கள் யார் வேண்டாம் என்று சொன்னது சரியத் கல்வி கற்றலை ஒருபோதும் தடுக்காது அது எந்த துறை சார்ந்த கல்வியாயினும் காதல் வயப்படுகிற பெண்கள் நான்காவது மிக முக்கியமாக பெண் கல்வியின் மீதான வெறுப்பிற்கு காரணம் படித்த பெண்களில் சிலர் பெரியவர்களை மதிக்காமலும் மரியாதை இல்லாமலும் நடக்க துவங்கியிருக்கிறார்கள் ஒரு காலத்தில் ஒன்றுமே படிக்காதவர்கள் கூட ஒரு வீட்டின் குடும்ப பெற்றோர்களுக்கும் உறவுகளுக்கும் கொடுத்த மரியாதையை இன்றைக்கு இருக்கிற பெரியவர்களை பார்க்கிற பெரியவர்களோடு வாழுகிற இளம் பெண்கள் தருவதில்லை சொல்லப்போனால் தனக்கு வரக்கூடிய மாப்பிள்ளைக்கான தகுதியாக இன்றைய இளம்பெண்கள் என்ன சொல்லுகிறார்கள் தெரியுமா கூட்டு குடும்பமாக இல்லாமல் தனி குடும்பமாக வாழ இஷ்டம் இருந்தால் வா என்று மாப்பிள்ளைகளுக்கு அழைப்பு கொடுக்கிற ஒரு சமூகம் இவர்களொன்றும் அல்ல எல்லாம் பட்டதாரிகள் கிராஜுவேட்டடு இந்த தலைமுறை பட்டதாரி பெண்கள் இப்படி வருகிற போது படித்தாலே இப்படித்தான் என்கிற ஒரு ஒரு புத்தாம் பொதுவான பொது பார்வை ஏற்படுவது சகஜம்தானே அப்படித்தான் ஏற்படுகிறது இந்த வரிசைப்படுத்தி சொல்லுகிற விஷயங்களில் அடுத்து என்ன தெரியுமா வெட்கம் இல்லாமல் போய்விடுகிறது வெட்கம் இல்லாமல் பேச்சில் வெட்கம் இல்லை உடை பாவனைகளில் வெட்கமில்லை கல்லூரி பெண்கள் உடுத்துகிற ஆடைகளில் வெட்கமில்லை ஆண்களோடு கலந்து பழகுவதில் பேசுவதில் சுற்றுவதில் தனிமையில் இருப்பதில் வெட்கமில்லை வெட்கமும் ஈமானும் ஒட்டி பிறந்தவை இந்த ரெண்டும் ஒன்று சேர்ந்தவை ஒன்று போனால் இன்னொன்று போய்விடும் வெட்கம் போனால் ஈமானும் போய்விடும் ஈமான் இல்லாத இடத்தில் வெட்கம் இருக்க முடியாது அப்போ ஒரு முஸ்லீம் பெண்கள் நாங்கள் உயர்கல்வி கற்கிறோம் என்று படிக்கட்டை தாண்டுகிற போதே மார்க்கத்தினுடைய படிக்கட்டுகளை தடை எல்லாம் அவர்கள் தாண்டுகிறார்கள் என்றால் யார் படிக்க வைக்க வேண்டாம் என்று சொல்லுகிறார்களோ அவர்களின் கருத்துக்கு தீனி போடுவதாக வல்லவா அமையும் நீங்கள் ஆலிமாக்களாக படிப்பதாக இருந்தாலும் நீங்கள் வேறு ஏதாவது பிஏ பிஎஸ்சி பிகாம் என்றெல்லாம் கல்விகளை கற்பதாக இருந்தாலும் எந்த படிப்பாக இருந்தாலும் உங்கள் உடல் உங்கள் மானம் உங்கள் உயிர் உங்கள் கற்பு உங்கள் இறையாண்மை உங்களினுடைய உடை இவைகள் அத்தனைக்கும் சேர்த்த பாதுகாப்பு இருக்குமானால் அதுதான் முக்கியம் பெண் கல்வியை எதிர்ப்பதற்கு சொல்லப்படுகின்ற பல்வேறு அம்சங்களில் இன்னொரு அம்சம் உங்கள் கவனத்திற்கு நான் சொல்ல வேண்டும் பெருகி வரும் அதிகமான தலாக்குகள் படித்து முடித்திருக்கிற பட்டதாரிகளாக இருக்கிற பெண்கள் இன்றைக்கு முப்பது வயசுக்கு கீழே தலாக கேட்டு வரிசையில் நிற்கிறார்கள் நிறைய பேர் நிறைய ஊர்களில் ஒரு காலத்தில் எழுதவில்லை படிக்கவில்லை ஆனால் அனுசரணை மனப்பான்மையோடு ஒரு குடும்பத்தில் அவர்களால் வாழ முடிந்தது நாற்பது வருடம் ஐம்பது வருடம் ஒரே கணவனோடு அறுபது எழுபது வருடம் அறுபதாம் கல்யாணம் நடந்தது இன்றைக்கி வயசு எவ்வளோ தெரியுமா இருபத்தி நாலு என் புருஷனோட நான் வாழலை என்னை பிரித்து வைங்க பெண் பட்டதாரி பட்டதாரி பெண் கிராமத்து பார்வையில் என்ன நடக்கும் தெரியுமா படித்தவங்களே இப்படித்தான் என்று ஒரு முடிவுக்கு அவர்கள் வருகிறார்கள் கூடுதல் படிப்புகள் அட்ஜஸ்ட்மெண்ட் மனோபாவத்தை குடும்பத்திலே குறைத்திருக்கிறது ஒரு காலத்தில் எழுத படிக்க தெரியாதவர்களும் ஆனா அவண்ணா தெரியாதவர்களும் எந்த படிப்பும் இல்லாத நம்முடைய நன்னிமாக்களும் ராதிமாக்களும் நம்முடைய தாய்மார்களும் அவர்களெல்லாம் அனுசரணை மனப்பான்மையோடு ஒரு குடும்பத்தில் வாழ்ந்தார்களே பிள்ளைகளை பெற்றார்களே மகிழ்ச்சியாக இருந்தார்களே இன்றைக்கி அதெல்லாம் இல்லை முப்பது வயதுக்கு கீழே நீங்கள் விதவைகளை கணக்கெடுங்கள் அல்லது தலாக்கு கொடுக்கப்பட்ட விவாகரத்து செய்யப்பட்ட கணவன் இல்லாமல் வாழக்கூடிய பெண்களை கணக்கெடுங்கள் தொண்ணூறு சதவீதம் பட்டதாரி பெண்கள் உங்களின் படிப்பு அப்படி கணவனை விட்டுவிட்டு ஏதாவது ஒரு வேலைக்கு போய் நம் வாழ்க்கையை கொள்ளலாம் என்கிற ஒரு குருட்டு துணிவை இந்த சமூகத்தில் ஏற்படுத்துவதால் தான் பெண் கல்வி இன்றைக்கு விமர்சனமாக இருக்கிறது மற்றபடி இது இல்லாவிட்டால் உயர் படிப்புகளுக்கு செல்லுங்கள் உங்கள் வருதாவோடு பெண்களின் கல்லூரிகளாக படியுங்கள் உங்களுடைய மானத்திற்கு எந்த வகையிலும் இடையூறு இல்லாமல் இருந்தால் கல்வியை தொடருங்கள் தவறே இல்லை எல்லாவிதமான படிப்புகளும் ஆண்களுக்கு மட்டும் சொந்தமல்ல பெண்களுக்கும் சொந்தம்தான் ஆனால் மார்க்க விழுமியங்களை பாதுகாத்து ஷரியத்து சொல்லக்கூடிய பாதுகாப்பு அம்சங்களை கருத்தில் கொண்டு நீங்கள் படித்தீர்களே ஆனால் உங்கள் வீட்டுக்கும் நீங்கள் சார்ந்திருக்கிற சமுதாயத்திற்கும் ஏன் நீங்கள் கற்றிருக்கிற கல்விக்கும் கூட அப்போதுதான் மரியாதை இந்த அசம்பாவிதங்களை இந்த காரணங்களை எல்லாம் வைத்து கொண்டே படிப்பு என்பது தொடரப்படுமானால் பெண் கல்வியின் மீதான விமர்சனமும் வந்து கொண்டேதான் இருக்கும் அல்லாஹுஜல்ல ஷானுகு தாலா நம் சமுதாய பெண்களுக்கு தேவையான மார்க்க பற்றையும் தெளிந்த கல்வியையும் எந்த உயர் படிப்பாக இருந்தாலும் மார்க்க அம்சங்களோடு அவைகளை படிக்கிற மனப்பான்மை அல்லாஹ் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய பெண்களுக்கு நசீபாக்குவானாக ஆ மீன் வாஹ்ரத் அவ்வானா அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா இமை போன்ற பெண்ணே நக கண் பார்த்து நீ நடக்க வேண்டும்